இன்ன அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இன்ன அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அவர்களே பார்த்து பழகி யோகாசன ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது மிகவும் இது ஒரு பெரிய காரியம். ஆகவே யோகாசன கலை என்பது மனிதனை நோயின்றி 100 ஆண்டு வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. இன்றைக்கெல்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கி கொண்டே இருக்கின்றது. அது சிறியவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், நடுத்தர வயதர்களாகட்டும், அல்லது பணக்காரர்களாகட்டும், ஏழையாகட்டும், நோய் விடுவதில்லை. காரணம் தெரியாத நோய்கள் எத்தனையோ இருக்கின்றன. இந்த நோய் வருவதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. டாக்டர்களே அதை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். எந்த நோயாக இருந்தாலும் யோகாசன பிராணாயாமம் பண்ணினால் கண்டுபிடிக்கப்படாத நோய்களை மருந்துகள் கூட இல்லாமலேயே இந்த நோய்களை நீக்கிவிடலாம். அந்த நிலை இன்றைக்கு நமது அரங்கிற்கு சந்தோஷ் என்று வந்திருக்கிறார். ஒரு மாணவன், 13 வயது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் பக்தவத்சலம் பள்ளியில். அவர் எனது பயிற்சியாளர். காலையிலும் மாலையிலும் ரெகுலராக வந்து ஆசனங்களை முறையாக கற்றவர். இப்பொழுது அவர் உத்தித பத்மாசனத்தை செய்யப்போகிறார். என் அருமை சொல்றே, நீங்கள் இந்த உத்வித பத்மாசனத்தை மெதுவாக செய்யுங்கள். அற்புதமாக முழுமையாக செய்கிறார். தன் முதல் கணத்தை அப்படியே 2 கைகள் கொண்டு அப்படியே தூக்குகிறார். ஜீரணக்கருவிகள் சரியாக செயல்படும். நுரையீரல் நன்றாக விரிவடையும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய காற்று அதிகமாக செல்லும், முழுமையாக செல்லும். மெதுவாக இறக்கு, நன்றாக மூச்சு இழுத்துக்கொள். மீண்டும் ஒருமுறை மூச்சு. இப்பொழுது மீண்டும் இந்த உத்தித பத்மாசனத்தை செய்ய பார்க்கலாம். மெதுவாக இருக்கு, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்ப. மீண்டும் ஒரு முறை செய்ய பார்க்கலாம். உயரமா தூக்கணும். எவ்வளோ உயரமாக தூக்குறாங்க பாருங்கள். இந்த கையினுடைய ப்ரெஷர்னால் தூக்கும் பொழுது அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்கு நல்ல இறுக்கம் கிடைக்கிறது, கைக்கு பலம் கிடைக்கிறது, நுரையீரல் விரிவடைகின்றது, மார்பகம் விரிவடைகிறது. மெதுவாக இறக்குங்கள். கையை வைத்து நெஞ்சை உயர்த்தி நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்தால் பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் பக்கமாக திரும்புங்கள். மெதுவாக இருக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். ஆரம்பக்கட்டில் தூக்க முடியாதவர்கள் பக்கவாட்டில் ஏதாவது ஒரு கட்டையாவது ஏதாவது வச்சுட்டு அமுக்கி தூக்குனா நல்ல உயரமாக தூக்கலாம். இது போன்ற கட்டையை பக்கவாட்டில் வைத்து கொண்டால் நான் அதிகமாக உயரம் தூக்கலாம், வசதியாக இருக்கும். தூக்கு அப், எவ்வளோ உயரம் தூக்குறா பாருங்கள். இதுக்குண்டே தனியாக பிளாக் வச்சுருக்கோம் நாங்கள், வெளிநாட்டுக்காரங்களாம் இப்படி இதை வச்சு தான் செய்கிறான். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சு இழுத்துக்கொள். மீண்டும் ஒரு முறை தூக்கு. கட்டை வைத்துக்கொண்டே தூக்கலாம். மெதுவாக இறக்குங்கள், கையை நீட்டு, கையை நல்லா நீட்டி உட்காரு. வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், புஜத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முழுமையாக நீக்கக்கூடியது. நுரையீரல் பிரச்சனைகள், ஹார்ட் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆசனத்தினால் நீக்கக்கூடியது. ஆரம்ப கட்டத்தில் முடிந்த அளவு காலை நீட்டி சும்மா தூக்கணும், கால் கீழே இருக்கும். அப்புறம் காலை மடக்கி தூக்கணும். அதுக்கப்புறம் பத்மாசனம் போட்டு இந்த கட்டையை வச்சு தூக்கினா உயரமாக தூக்கலாம். படிப்படியாக கொண்டு வரணும், அப்பொழுது தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நம்மளுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக்கொண்டு என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.